நம்ம எஸ்எஸ்ஐ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ப்ராடக்டை பற்றி தாங்க. நம்ம ரீசெண்டாக அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கின பொருள் தான் இது. இது நம்ம சிங்க் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லான ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்வாஷர் லிக்விட் சோப் டிஸ்பென்சர். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவ நம்ம லிக்விட் ஜெல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதை இதில் ஊற்றி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணும்போது வேஸ்ட் ஆகாமல் பயன்படுத்திக்கலாம். அதனால் 10 நாளைக்கு வர்ற ஜெல்லு இன்னும் கூடுதலாக 5 நாட்கள் வரும். ஸோ இதை நம்ம இப்போ பிரித்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஜூ ஒய் ஸ்மார்ட்டி 2-in-1 லிக்விட் சோப் டிஸ்பென்சர் நல்லா சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கவரே சும்மா நல்லா அழுத்தமானதாக இருக்குது. ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் சாஃப்டாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது. டாப் கவர் இதில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் நல்லாவே இருக்குது. நம்ம கொடுத்த காசுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். டிஸ்பென்சர் பம்ப்பு அட்டாச் ஆகி ஒரு ட்ரே கண்டெய்னர் பாக்ஸோட நல்ல கிரிப்பாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. டிட்டாச்சபிள் தான், நம்ம எடுத்து மறுபடி பொருத்திக்கலாம். இப்போ நம்ம அட்டாச் ஆகியிருக்கிற லிக்விடு பம்ப் ட்ரேவை நம்ம வெளில எடுக்கிறோம். இது வந்து சாதாரண ஸ்டோரேஜ் கண்டெய்னர் போலத்தான். இதில் நம்ம லிக்விடு ஜெல்லை ஊற்றி வச்சு இந்த பம்பை மேலே ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேலே உள்ள ட்ரேயை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். நம்ம பயன்படுத்துகிற ஜெல்லை ஊற்றிட்டு திக்காக தின்னோம் நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இதில் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டியாக ஜெல்லை பயன்படுத்தாமல் கொஞ்சம் இலகலாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். இதோட விலைன்னு பார்த்தா 128 ரூபாய். இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். இப்போ நம்ம லிக்விட் ஜெல்லுனா ஊற்றி யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பயன்படுத்துகிற நம்ம அம்மாட்ட கொடுத்து இதை பயன்படுத்தி பார்க்க சொல்லி, இது உண்மையாகவே ஒர்த்தபிள் தானா, லிக்விட் ஜெல்லு இது யூஸ் பண்ணால் சேவ் ஆகுமா என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம அம்மாவை ஃபஸ்ட்டு முதல்ல பயன்படுத்திட்டோம். பயன்படுத்திட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து இப்போ நல்லா இந்த அளவு சவுண்டு வர்ற அளவுக்கு அது நல்லா ஸ்பாஞ்சு நல்லா சூப்பராக வளர்க்க வருது. அதில் இருக்கிற க்ரீம் வந்து அதில் கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஏன்னா அதை வளர்க்கிருக்கேன். இன்னும் இதை கழுவ வேண்டாம், இதை இன்னும் கொஞ்சம் வளர்க்கிட்டு கழுவிக்கலாம். இதில் இன்னும் நிறைய இருக்குது, இதை வளர்க்கிட்டு அப்புறம் கழுவிக்கலாம். இந்த நுரம் வராமல் இருக்கிற வரைக்கும் அதை வளர்க்கலாம். நேரடியாக எடுத்து வச்சு வளர்க்குறத விட இதை வந்து இப்போ இந்த மாதிரி ஊற்றி வளர்க்குறது லேசாக கம்மியாக வரும், அழுக்காக போகாது. இந்த கிச்சனில் நம்ம வச்சோம்னாலும் ஒரு பாத்திரத்தில் அது நல்லா டீசெண்டாகவும் இருக்கும், எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குது. 10 நாளைக்கு வர்ற பிரில் வந்து இதில் வந்து இப்போ 15 நாளைக்கு இன்னும் 5 நாள் கூடவே வரும். ஒரு டிராப்ஸ் எடுத்து இப்போ இத்தனை பாத்திரம் வளர்க்கிருக்கேன், இத்தனை பாத்திரமும் வளர்க்கிருக்கேன். நல்லா எந்த பாத்திரமும் இதாக இல்லை, எல்லாம் நல்லா இந்த பாத்திரம் வளர்க்கினா பேசுதுன்னு சொல்லுவாங்களோ அதே தான், இதுதான் அதுக்கு பேர். பாத்திரம் பேசுது அப்படி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்து பெரியவங்கெல்லாம். அதுக்கு அது வந்து இந்தமாரி இருக்கிறது தான் காரணம். குழகுழன்னு இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வயசு தான் இந்த சவுண்டு. நம்ம கையை போட்டு தேய்ச்சோன்னா இந்த சவுண்டு வருது. பாத்திரத்தை கையில் தூக்கணும்னா அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும். Thank you.
அந்த புதுசாக வாங்கினவங்கிறதுனால இது வந்து ரெண்டு மூணு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டியூப்பில் வரணுங்கிறதாங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு தடவை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணி வருதான்னு பார்த்துக்கணும். அது வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த அப்படி நம்ம யானை வளர்க்கும்போது ஒரு தடவை அப்படி அமுக்கணும்னா போகிறோம். அதை வச்சு இப்போ பத்து யானை வளர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இதை வைக்கும்போது இதை சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப தூக்கி வச்சுட்டோன்னு சொன்னாக்கா சுத்தமாக. அம்மா பயன்படுத்திட்டு அனுபவத்தில் சொல்லும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறீங்களா, அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களோட வியூஸை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.